ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பதிவில் நாம பார்க்க போகிறது பிரபல நடிகருமான பிஜேபியின் பிரமுகருமான எஸ் வி சேகர பத்தின ஒரு சில தகவல்கள் எஸ் வி சேகர வந்து கைது செய்ய திமுகவினர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் பெண் பத்திரிகையாளர்களை தரைக்குறைவாக பேசிய பிஜேபி பிரமுகர் கைது செய்ய தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த பின்பும் கைது செய்யப்படாதது ஏன் என கனிமொழி எம்பி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னதாக சென்னையில் ஆளுநர் மாநிலையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் கன்னத்தை தட்டினார் அது குறித்து பெண் பத்திரிகையாளர் தனது ட்விட்டர் பக்கத்தில் கோபத்தை வெளிப்படுத்தினார் அதற்கு ஆளுநர் விளக்கம் தெரிவித்து அதற்கான மன்னிப்பும் கேட்டார் அந்த மன்னிப்பை ஏற்ற நிருபர் மன்னிப்பை ஏற்றாலும் கன்னத்தை தட்டியதற்கான காரணத்தை ஏற்க முடியாது என தனது கோபத்தை வெளிப்படுத்தினார் இந்த குழப்பமான சூழ்நிலையில் எஸ் வி சேகர் பத்திரிகையாளர்களை தலைக்குறைவாக பேசி மாட்டிக்கொண்டார் அவரும் ட்விட்டரில் மன்னிப்பு கோரினார் அது ஏற்கப்படவில்லை ஆனால் நீதிமன்றம் நடவடிக்கைக்கு ஆளானார் அதனால் அவர் நீதிமன்ற முன்ஜாமீன் பெற முயற்சித்தார் அது கிடைக்காத பட்சத்தில் அவர் தலைமறைவானார் நீதிமன்றம் அவரதை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்து இரண்டு வாரங்கள் கடந்த நிலையில் அரசின் மெத்தன போக்கையும் காவல்துறையின் மெத்தன போக்கையும் கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மற்றும் காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் போராட்டம் நடத்துகின்றனர் இப்பிரச்சனை தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்